قال النبي صلى الله عليه وسلم سباب المؤمن فسوق وقتاله كفر اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد بقول مغلشيم يا ولن عين الله رب العالمين ورونيكي وريتانا அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் செல்லலாஹ் வலைஹல்ல அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து சகாபாக்கள் மீதும் குறிப்பாக இறைவன் விதித்த கட்டளையின் ஒன்றான இந்த ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவதற்காக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாவடி வற்றா கருணை என்றென்றும் ஒளிந்து கொண்டே இருக்கட்டுமாக கன்னியத்தூருக்குரிய இனம இஸ்லாமிய சகோதரிகளே சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் புனிதமான ரமதானுடைய மாதத்தை முடித்துவிட்டு நாம் ஷபாலுடைய மாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் இந்த ஷபாலுடைய மாதத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் ரமதானை தொடர்ந்து ஆறு நோன்புகளை ஒருவர் நொறுக்கிற போது அவர் வருடம் முழுக்க நோன்பு ஒற்ற நன்மையை பெறுகிறார் என்று சொல்லாயே சொல்லியிருக்கிறார்கள் எனவே அப்படி ஒரு சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதத்தில்தான் நாம் இன்றைக்கு விட்டிருக்கிறோம் இந்த மாதத்தில் அல்லாவின் தூதர்லா அலிவசல் அவர்கள் சொல்லிய அவர்கள் செய்து காட்டிய ஒரு செயலை குறித்தான விளக்கத்தை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் ஏனென்றால் கண்ணீர்த்துக்குரிய சகோதரிகளே சகோரிகளே ரமதாவுடைய மாதம் என்பது இபாதத்தில் அதிகமான ஆர்வத்தை ஊட்டுகிற யதார்த்தமாக ஏற்படுத்துகிற ஒரு மாதம் நம்முடைய அன்றாட வாழ்வில் நீங்கள் பார்த்தால் மற்ற மாதங்களில் நாம் செய்கிற அமல்களை விட நல்ல செயல்களை விட ரமதானை நாம் அதிகமாக செய்து கொண்டிருந்தோம் ஏனென்றால் ரமதான் என்பது யதார்த்தமாகவே நன்மைகளை அதிகம் தேடித் தருகிற மாதம் என்பதால் நன்மைகளை தேடி தேடி செய்ய வேண்டிய மாதம் என்பதால் அந்த அமல்களை நாம் செய்து கொண்டிருந்தோம் அந்த அமல்களுக்குப் பிறகு அந்த ரமதாவுடைய மாதத்திற்குப் பிறகு நம்மை அறியாமல் ஒரு சோம்பேறித்தனம் ஒரு சுணக்கம் ஒன்று நம்முடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கிறது பள்ளிவாசல்கள் நிரம்பி வழிந்தன சஃகள் எல்லாம் பூர்த்தியாகி இடம் பத்தவில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அது நிரம்பி வழிந்திருந்தது அமல்களை செய்யக்கூடிய மனிதர்கள் ஆர்வமாக பள்ளியை நோக்கி அல்லது நல்ல காரியங்களை நோக்கி ஓடி வந்தார்கள் ஆனால் அவை அனைத்தும் இன்றைக்கு தடைபட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் நாம் இன்றைக்கு இருக்கிறோம் ஏனென்றால் இது யதார்த்தம் மனித வாழ்வில் இப்படி ஏற்ற இறக்கங்கள் இருப்பது எதார்த்தம் ரமதானில் வந்தவர்களை காணவில்லை என்ற ஒரு தகவலை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம் அது காணாமல் தான் போவார்கள் அது இயல்புதான் ரமதானுக்கு வந்த எல்லோரும் பள்ளியோடும் அல்லது அமல்களோடும் நிரந்தரமாக தொடர்பில் இருப்பது என்பது சாத்தியமற்ற செயல்தான் ஏனென்றால் எல்லோருக்கும் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டே தீரும் நான்கு சஃபு ஐந்து செஃப் இருந்த பள்ளிகளில் இமாமும் என்று தொழுகிற சூழல் ஏற்படத்தான் செய்யும் நான்கு பேர் ஐந்து பேர் என்று தொழுகிற சூழல் கண்டிப்பாக ஏற்படுவது இயல்பு அல்லாவின் தூதர் சல்லாஹேஸ்வரைய சபையில் இருந்து விட்டு போன பல நபித்தோர்கள் சொன்ன தகவல் இதுதான் அல்லாவின் தூதரை நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன் ஏன் என்ன காரணம் சல்லாஹேஸ்வரம் இடத்துல சொன்னாங்க நாங்கள் உங்களுடைய சபையில் இருக்கிற போது ஈமான் உயர்ந்த மனிதர்களாக ஈமானை பரிபூரணப்பட்ட ஈமானில் பரிமூரணப்பட்ட மனிதர்களாக அறியப்படுகிறோம் எங்களுடைய ஈமான் அல் ஈமான் ஈமான் எங்களுக்கு கூடுகிறது ஆனால் உங்கள் சபையை விட்டு கடந்து சென்று விட்டால் குறைந்து விடுகிறது சல்லாஹலம் சொன்னாங்க இதுதான் மனிதன் என்று சொன்னார்கள் உங்கள் ஈமான் உயர்ந்து கொண்டே இருந்தால் நீங்கள் வானவர்களுடைய அந்த அந்தஸ்துக்கு வந்து விடுவீர்கள் அதையும் நீங்கள் தாண்டி விடுவீர்கள் யதார்த்தமாகவே மனிதர் என்பது தன்னுடைய வாழ்வில் அமல்கள் கொஞ்சம் குறைவாக இருப்பது குறைவாக இருக்கக்கூடிய சூழல் ஏற்படத்தான் செய்யும் ரமதானில் அதிகம் என்றால் மற்ற காலங்களில் ஏற்படுவது இயல்புதான் ஆனால் நான் இங்கு சொல்ல வருவது அமல்கள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய குறைகள் அல்ல அமல்களில் ஐந்து ரக்கா ஆறு ரக்காத்துகள் தொழுதவர் எட்டு ரக்காத்துகள் தொழுத மனிதர் நேரத்தில் எழுந்து இரண்டு ரக்காத்துக்களை மாத்திரம் தொழுது விட்டு தூங்குகிற நிலைமை ஏற்படும் இது இயல்பு திரும்ப அதே போல குரானிய செய்து ஓதுகிற அந்த பழக்கம் ரமதான் காலங்களில் குறைவாகத்தான் இருக்கும் நான் இந்த ஜும்மாவுடைய உரையில் சொல்ல வருகிற தகவல் என்னவென்றால் அந்த அமல்களில் ஏற்படுகிற ஏற்றத்தாழ்வுகள் இயல்பு அதில் எந்த மாறுபட்ட கருத்திற்கும் யாரும் மாறுபட்ட கருத்தை யாரும் தெரிவிக்கவில்லை ஆனால் இந்த ரமதான் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தாக்கத்தில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடிய இறையச்சம் என்று நாம் அடிக்கடி பேசுகிற தக்குவா என்கிற அந்த இரையச்சத்தை இஸ்லாமிய மார்க்கம் எல்குசி என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை இறையச்சத்தை குறித்து என்ற வார்த்தை குரானில் ஐம்பத்தி நான்கு இடங்களில் இடம்பெறுகிறது ஐம்பத்தி நாலு இடங்களில் அல்லாஹுத்தார வேறு வேறு விதமாக பயன்படுத்துகிறான் ஒரு இடத்தில் அல்லாஹ் பயன்படுத்துகிறான்

ஏனென்றால் இஸ்லாம் ஒரு மனிதன் மரணம் அடைகிற வரைக்கும் இறைவனுக்கு அஞ்சிய வாழ்வை இறைவனுக்கு பயந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கு சொல்லி தருகிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட மாதத்தோடு முடிந்து போகிற வணக்கம் இந்த இரையச்சம் என்பது ஏனென்றால் உமர் ரத வணு அவர்கள் காபின் மாலிக் என்கிற நபி அல்லது அவர் தாபியாக குறிப்பிடப்படலாம் சில பேர் சகாபி என்கிறார்கள் சில பேர் தாபி என்கிறார்கள் அவரிடத்தில் ஒரு விளக்கத்தை கேட்கிறார் மாகுவ தக்குவா எல்லா மேடைகளில் முழங்கப்படுகிற ஒரு தலைப்பு அல்லது செய்தி என்னவென்றால் நான் இந்த தலைப்பு அல்லது செய்தியை சொன்ன உடனேயே இதற்கு ஒரு நான்கு வசனங்களை நீங்கள் யோசித்து வைத்திருக்கலாம் ரெண்டு அதிசயங்களை யோசித்து வைத்திருக்கலாம் ஆனால் அந்த தோழர் உமர் ரதியலால் அவர்கள் காபின் இடத்தில் கேட்கிறார் தக்குவா என்றால் என்னவென்று அப்போது காபின் மாளிக் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் முற்கள் நிறைந்த பாதையில் நடந்து சென்றிருக்கிறீர்களா என்று எதிர்கேள் அவர் கேட்கிறார் நான் கேட்டது தக்குவா நீ எனக்கு பதில் சொல்லாமல் நீ என்ன கேள்வி கேட்கிற காபின் சொன்னாங்க நான் கேட்பதற்கு நீங்க பதில் சொல்லுங்க அதற்கான விடை இதிலே இருக்கிறது சொன்னார்கள் நான் நடந்து சென்றிருக்கிறேன் முற்கள் நிறைந்த ஒரு பாதையில் நடந்து சென்றிருக்கிறேன் நீங்கள் எப்படி நடப்பீர்கள் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய ஒவ்வொரு பாதத்தையும் என்னுடைய காலடியையும் முள் குத்தி விடாமல் இருப்பதற்காக பார்த்து பார்த்து வைப்பேன் என்னுடைய ஒவ்வொரு எட்டும் நிதானமாக இருக்கும் அவசரப்பட்டு அந்த முற்கள் நிறைந்த பாதையில் ஓட மாட்டேன் வேகமாக விரைந்து விரைந்து போக வேண்டும் என்ற எனக்கு இருக்காது நான் ஒவ்வொரு எட்டையும் ஒவ்வொரு நடையையும் பார்த்து பார்த்து மெதுவாக எடுத்து வைப்பேன் நிதானமாக என்னுடைய ஆடைகளை நான் சுருட்டி வளைத்து பிடித்துக் கொள்வேன் ஏனென்றால் முற்கள் என் ஆடையில் பட்டு என் ஆடை கிழிந்து கூடாது என்பதற்காக காபின் மாளிக் அவர்கள் சொல்கிறார்கள் தக்குவா ஹாதி தக்குவா இதுதான் இரையச்சம் நீங்கள் வாழுகிற வாழ்வில் உங்களுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு பாதையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நடையும் நிதானமாக நிறுத்தி பொறுமையாக உங்களது எட்டை நீங்கள் எடுத்து வைத்தால் கவனமாக எந்த பாதையில் நாம் நடைபோடுகிறோம் எந்த தொழிலை நாம் செய்கிறோம் எதை நாம் படிக்கிறோம் யாரோடு நாம் பேசுகிறோம் யாரோடு உறவாடுகிறோம் உறவாடுகிறோம் யாரோடு நட்பு வைத்திருக்கிறோம் என்ற அந்த சிந்தனையோடு நீங்கள் நடைபோட்டால் அதுதான் தப்புவா அப்படி நடைபோடுகிற போது ஹராமுகள் அல்லா ஹராமாக்கிய அல்லாஹ் தடை செய்த அல்லாஹ் பாவம் என்று சொன்ன விஷயங்கள் நம்மிடத்தில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக என்னையே நான் பாதுகாத்துக் கொண்டு நான் அப்படி ஒரு போட வேண்டும் இன்றைக்கு நாம் இறையச்சம் என்று பேசுகிற அல்லது சொல்லுகிற சந்தர்ப்பத்தில் நாம் உணர வேண்டிய செய்தி என்னவென்றால் இறையச்சம் எப்போதும் ஒரே போல இருந்தாக வேண்டும் இறையச்சம் ஒரு மனிதனுக்கு சில சமயங்களில் ஒரே ஒரு புள்ளி என்ன புள்ளி அவர் உணர்ந்து உடனே சரி செய்து கொள்வார் ஒரு தட்டு பாவம் என்கிற அந்த பாவம் பாவம் என்கிற ஒரு காரியம் வாழ்வில் லைட்டா டச் பண்ண உடனே அவர் விழித்துக் கொண்டு அவர் திரும்பவும் அந்த நல்ல பாதைக்கு வந்து விடுவார் இதுதான் இறையச்சம் இதை சொல்லாயச அவங்க பாருங்க ரமலான் முடிந்த கையோடு அல்லாவின் துதர் சொல்லா அழைச்சுவலா அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் இதான் ரொம்ப முக்கியமானது ஏன் இந்த பிரார்த்தனையை பண்ணாங்க அதற்கான விளக்கம் நிறைய இருக்கிறது ரமதான் முடிந்த கையோடு சல்லா அய்யஸ்வலா அவர்கள் ஷவ்வால் மாதத்தில் ஆறு நோன்புகளை நோற்றிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அந்த காலத்தில் துவா இல்லை ஆனால் அந்த ஷவ்வால் மாதத்தில் துவா செய்திருக்கிறது கொண்டு துவா செய்தா இல்லை இந்த பிரார்த்தனை சுல்லா இஸ்லாம் செய்கிறாங்க இன்னும் பிரார்த்தனை பாருங்க ரொம்ப அழகான ஒரு பிரார்த்தனை சொல்லி தராங்க அல்லாஹும்ம ஆத்தி நப்சி தக்குவாகா இறைவா நீ எனக்கு இரையச்சத்தை தா அல்லாஹும் ஆத்தி நப்சி தக்குவாகா இறைவா என்னுடைய வாழ்வில் நான் படித்த அல்லது கேட்ட இந்த தகவல்களை உள்வாங்கி எத்தனை பயான் கேட்டோம் சுபஹான் அல்லா சகர் நேரத்தில் இஃப்தார் நேரத்தில் இஷாவு தொலைக்கு பிறகு என்று வழமையாக பயான் மயம்தான் பயான் அதுக்கு மார்க்கெல்லாம் வர போட்டோமே இந்த பயான் வந்து இவ்வளவு மார்க் இவர் பேசுறதுக்கு இது சரியில்லை இதுக்கு போல இவர் இது சொல்லியிருக்கலாம் இதுக்கு போல இதை பேசியிருக்கலாம் என்ற மார்க்கெல்லாம் போடப்பட்டது அந்த பயானெல்லாம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது ஒன்றுமே இல்லை வெறும் ஜீரோ விழா நிற்கிறோம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் ஆனால் நிறைய சகோதர்கள் படிப்படியும் பெற்றிருக்கிறோம் அவர்கள் இந்த துவாவை செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹும் நீ எனது உள்ளத்திற்கு இறை தா எனது உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்து அந்த நீயே அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியவன் ஏனென்றால் அந்த நீயே அந்த உள்ளத்தின் எஜமானன் நீயே அந்த உள்ளத்தினுடைய பொறுப்பாளனாக இருக்கிறாய் இதை எப்ப இது ரமதானுக்கு பிறகு அல்லாவின் துதாசல்கள் செய்த மிக முக்கியமான பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை நாம் ஒவ்வொரு நேர வக்திலும் ஒவ்வொரு நேரங்களில் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று ஏனென்றால் நம்முடைய இந்த ரமதானும் ரமதானை ஒட்டிய காலங்களும் வெறும் சடங்காக கழிந்ததா உண்மையில் தாக்கத்தை ஏற்படுத்தியதா என்பதை இந்த இரையச்ச நமக்கு காட்டிக் இது சம்பந்தப்பட்ட செய்திகள் நிறைய இருக்கின்றன இது விளங்கப்படுத்த வேண்டிய தகவல் அடுத்த தகவலுக்கு வருகிறேன் முதலாவது செய்தி ரமலானி நாம் பெற்ற படிப்பணிகள் ஒன்றாக இருக்கக்கூடிய தக்குவாவை நாம் எப்போதும் வளர்க்க வேண்டும் எப்போதும் அதற்காக கவனம் செலுத்த வேண்டும் இப்ப நிறைய பயன் கேட்டிருக்குமே பயன் கேட்டவங்க தக்குவா வந்திருக்கிறது என்றால் ஒரு ஏழு அடையாளங்கள் இருக்க வேண்டும் நான் அதில் ஒரு நான்கை மட்டும் இன்ஷால்லா இந்த ஜும்மாவுடைய உரையில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் தக்குவாவை நாம் பெற்றிருக்கிறோம் என்று நம்மளே சமாதானம் சொல்லிக்கிறோம் நினைச்சுங்களேன் நான் வந்து முன்னாடி ஜமா தொழிலுக்கு போக மாட்டேன் இப்ப போறேன் நான் வந்து முன்னாடி சதக்கா செய்யறது இல்லை இப்ப நான் செய்யறேன் முன்னாடி நான் அதிகமான நன்மைகளை தேடி ஓடுவதில்லை இப்போது நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு ரமலானும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு விஷயத்தை கற்றுத்தந்து விட்டு தான் போகிறது நம்ம கற்கிறோமோ இல்லையோ அது கற்றுத்திருக்கிறது ஒவ்வொரு ரமதானும் ஒவ்வொரு ரமதானும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒன்றை கற்றுத்தந்திருக்கிறது ஆர அமர அமர்ந்து நாம் யோசித்து பார்த்தால் நிச்சயம் அந்த படிப்பினை கிடைத்திருக்கும் இது ரமதானுக்கு இருக்கிற சிறப்பு ரமதானை பற்றி நம்முடைய அறிஞர் பெருமக்கள் நம்முடைய தாவியர்கள் சகாபாக்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய இமாமுகள் சொல்கிற கருத்து என்னவென்றால் ரமதான் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒன்றை கற்றுத்தரும் கற்றுத்தந்தது எதுவென்று தேட வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது அப்போ இந்த தக்குவா என்கிற இரையச்சம் நம்மகிட்ட வந்திருந்தால் முதல்ல ஒரு பண்பு நம்மிடத்தில் வந்திருக்க வேண்டும் இது வந்துச்சுன்னா தக்குவா நம்மட்ட வந்துச்சுன்னு அர்த்தம் அனாமத்தோடைய அடையாளம் ஒன்று எல்லா விஷயத்தையும் நாம் இறைவனிடத்தில் கேட்டு பெறுகிற பண்பு இது வந்து நம்முடைய உருவாகி இருக்கிறது அர்த்தம் எல்லா விஷயத்தையும் சிறியது பெரியது என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லா விஷயத்தையும் கேட்டு பெறுகிற பழக்கம் எந்த மார்க்கத்திலும் சொல்லித்தர முடியாத ஒரு வழிமுறை என்னவென்றால் நீ பத்தாயிரம் ரூபாய் அல்லாட்ட போய் கேளு பத்தாயிரம் ரூபாய் அல்லாட்ட போய் கேள்வி

கொஞ்சம் அர்த்தம் முதல்ல எடுத்த உடனே அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்து விட்டுத்தான் மற்ற எந்த காரியமாக எந்த உதவியாக இருந்தாலும் சரி அடுத்த தேட வேண்டும் முதல்ல அல்லாவிடத்தில் மூசா அலிஸ்லா துசலாம் அருளி உதாரணம் குரானிலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாம் தெரிந்த ஒரு செய்தி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் மக்களை அந்த பனி இசை மக்களை அழைத்து கொண்டு கடை அவர் அந்த பலஸ்தீனை நோக்கி ஃபலஸ்தீனை நோக்கி ஓடுகிறார் அல்லாவின் கட்டளை கிணங்க அவர் போகிற பாதை கடல் இருக்கிற பாதை அவருக்கு தெரியும் கடல் இருக்கிற பாதையில் தான் நாம் பயணம் செய்கிறோம் என்பது அவருக்கு தெரியும் அந்த பாதையில் பயணம் செய்கிறார் பயணம் செய்கிற போது கடல் அவருக்கு குறுக்கே வருகிறது அவர் அங்கே போய் நிற்கிறார் பின்னாடி மூ அந்த மூசாவை விரட்டி கொண்டு வந்த ஃபுரோனுடைய படை அங்கு சூழுகிறது அப்போது அந்த மூசா அலி இஸ்லாத் அவர்களை பார்த்து பலம்மா தரா அல் ஜமானி கால அசஹாபு மூசா இன்னால முதகுன் மூசாவின் அந்த கூட்டம் மூசா அலி அவர்களை பார்த்து சொன்னது மூசாவை நாம் ல முதுரக்குன் வசமாக மாட்டிக்கொண்டோம் சிறைபிடிக்கப்பட்டோம் ரெண்டு பக்கத்துல கௌசை என்று சொல்லுவாங்க பிராக்கெட் சொல்கிறோமே இது போல கௌசைன்னு சொல்லுவாங்க அரபியில் ரெண்டு பக்கமும் நாம் வசமாக மாட்டிக்கொண்டோம் மூசா அலி இஸ்லாமர்கள் அழட்டி கொள்ளாமல் நிதானமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் அல்லாஹூ தலா குரானிலே சொல்கிறாள் கால இது மூசா சொன்ன வார்த்தை கல்லா என்று ஒரு வார்த்தை இருக்குது கல்லா இதுக்கு தான் விளக்கமே அதிகம் இந்த வசனத்துக்கு இந்த வார்த்தைக்கு தான் இந்த வசனத்தில் இந்த வார்த்தைக்கு தான் விளக்கம் அதிகம் கல்லா அப்படி என்றால் கல்லா என்றால் அவ்வாறு அல்ல அர்த்தம் அவ்வாறு அல்ல ஏன் அவ்வாறு அல்ல என்று ஏன் சொன்னார் அப்படியா அப்படின்னா என்னுடைய இறைவன் இன்னோடு இருக்கிறார் என்ன வார்த்தை வரவில்லை அவர் சொல்றாரு நீங்கள் சொன்ன எல்லாம் தவறு இந்த வசமா மாட்டிக்கிட்டோம் நம்ம ரெண்டு வருவோம் அவளும் முடிஞ்சு போச்சு நம்ம கதை இதுக்கு மேல பிழைப்பதற்கு ஒன்றுமில்லை என்று நீங்க சொல்றீங்களே இந்த வார்த்தையே தவறு கல்லா இன்ன என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறார் அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்ற வார்த்தையில் அங்கு அது அரபு இலக்கணத்தில் சொல்லுவாங்க ஒரு எழுத்து போக்கப்பட்டு இருக்கிறது சில நேரங்களில் அது ஜம்முவாக குறிப்பிடப்பட்டு அதாவது சொல்லப்பட்டு அதில் நிறைய விளக்கங்கள் இருக்கிறது அதுக்குள்ள போக விரும்பல அது ஏனென்றால் இறைவன் நமக்கு எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து வழிகாட்டுவான் இறைவன் அம்மாவும் பேசுனீங்களா உங்களுக்கும் இறைவனை உறுதியாக நம்புறன எனக்கும் அல்லாஹூ தாரா வழிகாட்டுவான் அந்த நிமிடம் அல்லாஹு சொன்னான் உன் கைத்தடியை கொண்டு அல்லது வாளை கொண்டு நீ அந்த கடலை அடி கடல் இரண்டாக பிளந்து அந்த பயணத்தை அவர் முடித்தார் வெற்றிகரமாக முடித்தார் என்பது வரலாறு எந்த இக்கட்டான சூழலிலும் அல்லாஹ் என்னோடும் உங்களோடும் இருக்கிறார் என்ற உணர்வோடு ஒருவர் பயணித்தார் அதுதான் இறைச்சன் இதை விட இன்னொரு செய்தி இருக்கு நமக்கெல்லாம் நமக்கு செய்தி தெரிந்த செய்தி பார்க்காத தகவல் அவ்வளவுதான் நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மகராஜு பயணம் செல்கிறார்கள் முஸ்லீம் இடம் பெறுகிற நபி இது மகராஜுரிய பயணம் போறாங்க ஒவ்வொரு வானத்திலும் ஒரு இறை தோறை பார்க்கிறார் இறுதியாக மூசா அலி இஸ்லாம் என்றும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்றும் இரு இருவேறு ஹதீஸ்கள் வருகின்றன அதற்கு பிறகு அல்லாஹுவை அவர் சந்திப்பதற்காக போகிறார் சுதரத்துல் முன்தொஹாய்கிற இடம் வந்து ஏழாவது வானத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் வானத்துக்கு அடுத்து அந்த இடத்துக்கு போன உடனே ஜிப்ரஸ்ல அவங்க சொன்னாங்க இதுவரைக்கும் யாரும் இந்த இடத்திற்கு வந்ததில்லை என்னை தவிர இப்ப உங்களுக்கு அல்லாஹூ தாரா இதற்கு மேலும் ஒரு அனுமதியை வழங்கியிருக்கிறார் நீங்க முன்னாடி போங்க இதற்கு மேல் நான் வருவதற்கு அனுமதி இல்லை அதனால தான் சையதுல் முர்சலீன் நபிமார்களின் தலைவர் அந்த இந்த சிராத் இது சித்தரித்து முன்தகா என்கிற இடத்திற்கு மேல் சல்லா ஹங்க போகிறாங்க அல்லாஹூ தாலா சில கிஃப்டை கொடுக்குறான் அன்பளிப்புகளை தருகிறான் நீங்கள் பாவம் செய்தால் அந்த பாவத்தை மன்னிக்கிறேன் நன்மை ஒன்று செய்தால் அதை நூறாக பதிவு செய்கிறேன் என்ற அந்த அன்பளிப்பெல்லாம் அங்கு வழங்கப்படுகிற அன்பளிப்பு தான் அந்த சமயத்தில் அல்லாஹூ தாலா ஐம்பது நேர தொழுகை அவர்களுக்கு கொடுக்குறான் இது கேள்விப்பட்டு செய்தான் ஐம்பது நேர தொழுகையை வாங்கி கொண்டு அவர்கள் வருகிறார்கள் மூசாலேஸ் அவங்க இடைமறைக்கிறாங்க இடைமறைச்சு கேட்கிறாங்க என்ன கிஃப்ட் எல்லாம் கொடுத்தான் என்ன அன்பளிப்பு கொடுத்தான் தகவலப்புறம் சொல்றாங்க மூசா அவர்கள் சொல்கிறார் எனது சமூகம் பலவீனமான சமூகம் அவங்களாலே இதை செய்ய முடியல அவர்களை விட உனது சமூகம் பலவீனமானது அது வருகிற வார்த்தை உனது சமூகம் அவர்களை விட சிந்தனையாலும் உடலாலும் அவருடைய பலத்தாலும் அவர்கள் பலவீனமானவர்கள் எனவே அவர்கள் இந்த ஐம்பது நேர தொழுகி தொழமாட்டார்கள் தொழுவது கஷ்டம் அப்போ என்ன செய்யறது ஆலோசனை செஞ்சு திரும்ப அல்லாவிடத்திலே போய் அவர் ஐந்தாக குறைக்க அதாவது ஐந்து ஐந்தாக குறைக்கப்படுகிறது கடைசாக ஐந்து இருக்கிறது ஐந்து வந்ததும் மூசா அவங்க சொன்னாங்க முசாஹிஸ்லாம் சொன்னாங்க திரும்ப போய் கேளுன் இப்போ சொல்லாஹம் சொன்னால் இதற்கு மேல் கேட்பதற்கு நான் வைக்கப்படுகிறேன் அந்த ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான் இந்த நிகழ்வு அனைத்தும் உம்முல் கித்தாப் என்கிற லவ்ஹுல் மஹ்பூலில் எழுதப்பட்டிருக்கிறது இப்படி மூசாவை சந்திப்பார் ஐந்து ஐந்தாக குறைக்கப்படும் குறைக்கப்படுகிற இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி பேச்சுவார்த்தை நடக்கும் எல்லாமே லவ்ஹுல் மஹ்பூல் எழுதப்பட்டிருக்கிறது நான் ஏன் இந்த ஐம்பது நேர தொழுகையை கொடுத்தேன் என்றால் முகம்மது என்னிடத்தில் வந்து ஐந்தைந்தாக குறைக்குமாறு என்னிடத்தில் வேண்டுகோள் வைக்க வேண்டும் அந்த வேண்டுகோளை நான் கேட்டு அவருக்கு நான் குறைக்க வேண்டும் இதான் செட்டப் நம்ம என்ன நினைக்கிறோம்னா கேட்காம எல்லாம் கிடைக்கும் நினைக்கிறோம் அல்லாஹ் சொல்வதை பாருங்க அவர் எங்கிட்ட வந்து கேட்கணும் கேட்டதுக்கு பிறகு நான் கொடுக்கிறோம் என்பதால் எனது செட்டப் எனது விதி நான் நிர்ணயித்து வைத்திருப்பது கேட்காமல் எதுவும் கிடைக்காது அல்லாஹ்ட கேட்காம எதுவுமே கிடைக்காது கேட்டால் எது வேண்டுமானால் கிடைக்கும் நாம் அடிக்கடி சொல்வது அல்லாவிடத்தில் பேராசையோடு கேட்கணும் கேட்டால் அவரது இறையச்சம் இருக்கிறது அர்த்தம் முதலாவது செய்தி இரண்டாவது செய்தியை பாருங்க ஒரு மனிதர் எல்லோரையும் சமமாக பாவிப்பது எல்லோரையும் சமமாக ஒருவர் நடத்துவது இறையச்சத்தின் அடையாளம் எல்லோரையும் அது முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ற வேறுபாடின்றி எல்லோரையும் சமமாக நடத்துவது யாரை பற்றியும் தவறான எண்ணம் கொள்ளாமல் இருந்து அவரை பற்றி நல்லெண்ணத்தை வளர்த்து கொண்டு சமமாக நடத்துதல் அவருக்கான இறையச்சத்தின் அடையாளம் இதற்கு பல உதாரணங்களை நாம் சொல்ல முடியும் அவர்கள் இறையச்சம் பெற்ற சொர்க்கத்துக்கு சுபச்சீதி சொல்லப்பட்ட ஒரு மனிதனை குறித்து சொல்கிறார்கள் அந்த மனிதனை பற்றி நாம் படிக்காத அல்லது படித்தும் மறந்த ஒரு செய்தி இருக்கிறது ஒரு தோழர் பள்ளிவாசலை கடந்து போகிறார் சல்லா இஸ்லாமங்க மஜ்லீஸில் அமர்ந்திருக்கிற போது சொல்கிறார்கள் இப்போது ஒரு மனிதன் நம்மளை கடந்து செல்வார் அவருடைய வாழ்வு அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவர் சொர்க்கவாசியாக இருக்கிறார் உலகத்தில் நீங்கள் சொர்க்கவாசியை பார்க்க வேண்டுமென்றால் என்றால் இப்போது ஒருவர் கடந்து செல்வார் அவரை பாருங்கள் சகாபாக்கள் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க எந்த சகாபி வரப்போறாரோ ஹதீஸ்ல ஆச்சரியம் பாருங்க பேர் சொல்லப்படாத ஒரு சகாவி யாருன்னே சொல்லப்படாத ஒரு நபித்தோழர் ஒருவர் கடந்து போகிறார் அவர் போற கோலமே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது செருப்பை கையில் ஏந்தி தாடியிலிருந்து தண்ணீர் சொட்ட சொட்ட வடிய அந்த இடத்தை கடந்து போனார் முதல் நாள் போனாரு ரெண்டாம் நாள் போறாரு அப்ப இதே செய்தி சொல்றாங்க மூணாம் நாள் போறாரு அப்ப இதே செய்தி சொல்றாங்க இப்போ அங்கிருந்த தோழர்களுக்கு ஒரு ஆச்சரியம் இவர் என்னதான் அப்படி ஸ்பெஷலான அமலை செய்கிறார் என்று பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது அந்த ஆசையின் விளைவாக ஒரு நபித்தோழர் அப்துல்லா ஐபுன் அம்பரு என்கிற நபித்தோழர் அவருடைய வீட்டுக்கு சென்று நான் விருந்தாளியாக தங்க போகிறேன் என்ற அனுமதி கேட்டு மூன்று நாட்கள் தங்கிவிட்டு மூன்று நாளைக்கு பிறகு சொன்னார் நீங்கள் எந்த சிறப்பான அமலும் செய்யலை பின்ன ஏன் ரசூல்லா உங்களை சொர்க்கவாசின்னு சொன்னாங்க எங்களை போலவே தாஜத்துழுறீங்க திக்கிரி செய்கிறீங்க நோன்பு வைக்கிறீங்க இதெல்லாம் அவர் செய்கிற சாதாரண அமல் இது இதே போல் சாதாரணமான அமல்களை எல்லாம் நீங்கள் செய்கிறீங்க இப்போ நீங்கள் ஸ்பெஷலாக ஒன்றுமே பண்ணலை உங்களையே சொர்க்கவாசி அப்பா அவர் சொல்கிறாரு இந்த ஹதீஸில் வரக்கூடிய வாசகத்தை நீங்கள் வாய்ப்புள்ளவர்கள் அதை படித்து பாருங்கள் நான் ஒவ்வொரு நாளும் நான் சுருக்கமாக சொல்கிறத ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்னால் முஸ்லீமில் வருகிறது அகமதில் வருகிறது அபுதாவிடம் வருகிறது இப்டும் பாஜாவிடம் வருகிறது இந்த ஹதீசர்கள் வரக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும் அவர் சொல்றாரு ஒவ்வொரு நாள் இரவும் நான் தூங்க போகிற போது இன்றைக்கு யாருக்கு நான் அண்மை செய்தேன் இன்றைக்கு யாருக்கு நான் கெடுதி செய்தேன் தீங்கு செய்தேன் என்று எண்ணிக்கொள்வேன் அல்லது எனக்கார் தீங்கு செய்தார்கள் என்று எண்ணிக்கொள்வேன் எனக்கு தீங்கு செய்த மனிதர்களை மன்னித்து விட்டுத்தான் தூங்குவேன் நான் யாரையாவது தவறாக அல்லது குற்றமாக நினைத்திருந்தால் அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்டு அந்த பாவம் மறுநாள் நடக்க கூடாது என்று நினைத்துக் கொள்வேன் நன்மைகளை செய்திருந்தால் அந்த வாய்ப்பளித்த அல்லாவிற்கு நன்றி செலுத்துவேன் என்று அந்த ஹதீஸுடைய வார்த்தை ஆரம்பிக்கிறது இதை அவர் சொல்கிறார் இரண்டாவது பண்பை சொல்கிறார் நான் யார் மீதும் போராமைப்பட மாட்டேன் இந்த பண்புதான் பெயர் சொல்லப்படாத நபித்தோழரை சொர்க்கத்திற்கு அழைத்து போனது இது ஒருத்தட்ட வந்துச்சுன்னா நம்ம விளைக்கிற வேண்டியதுதான் அல்லாஹூர் அபுல் ஆலமின் என்னுடைய உங்களுடைய உள்ளத்திற்குள்ளாக தக்குவா என்கிற இரையச்சத்தை வளர்க்கிறான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியதுதான் யாரு அல்லாஹூத்தாலா இரையச்சத்தை வளர்க்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பை பற்றி சலதா அல்லாஹூ அபுல் ஆலமின் சொல்கிறான்னு பாருங்கள் ஏ ஐயுல்லுல்லா

இன்னொரு இரட்டிப்பாக அல்லாஹூ உங்களுக்கு நன்மைகளை ரஹ்மத்தை என்கிற ஆயிரத்தி இருபத்தி எட்டாவது வசனம் தாலா உங்களுக்கு ஒரு ஒளியை தருவான் அந்த ஒளியை கொண்டு நீங்கள் நேரான பாதையில் வீர் நடை போடலாம் இறையச்சம் என்கிற ஒளி உங்களுக்கு கிடைக்கும் அதை வச்சு நீங்க நடக்கலாம் என்று அல்லாஹூ ரபுராலிமின் சொல்லுகிறான் எனவே இறையச்சத்தை நாம் வளர்த்து அதை உணரக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் என்னையும் உங்களையும் மாக்கி அருள் புரிவா என்று கேட்டுக்கொண்டு ஜும்மாவின் முதலாவரை முடித்துக் கொள்கிறேன் அக்கூலு கவுலி ஹாதா அஸ்தோஃபி உல்லாஹலி வழக்கும் இன்னஹூ கால தவாபுரி இன்னல் ஹம்தர் இலா குலி ஹால் ஒசலாத் வசலாம் அலா ரசூலி கரீமாபாத் கண்ணியத்துக்குரிய நன்மை இஸ்லாமிய சகோதரிகளே சகோதரிகளே ஜும்மாவுடைய முதலாவது உரையில் இறையச்சத்தினுடைய அடையாளங்கள் இறையச்சம் ஒரு மனிநேயத்தில் வந்தால் என்ன மாதிரியான அடையாளங்கள் அலாமத்துகள் ஏற்படும் என்ற தகவலை நாம் பார்த்தோம் அதில் மூன்றாவது அலாமத்து அடையாளம் என்னவென்றால் உலகத்தை ஒருவர் சாதாரணமாக நினைக்க ஆரம்பித்து விடுவார் அப்படியே பார்வையில் உலகன்றது ரொம்ப அற்பமாக தெரியும் பணம் காசு பொருள் எதுவுமே அவருக்கு பெருசாக தெரியாது மிக சாதாரணமாக தெரியும் அப்படி சாதாரணமாக தெரிந்த பலரின் வாழ்க்கையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பல அறிஞர்கள் பல இமாம்கள் பல சகாபாக்கள் பல தூதர்களுடைய வாழ்வை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் உலகம் அவர்களுக்கு சாதாரணமாக தெரியும் ரொம்ப அற்பமாக தெரியும் வரலாற்றில் நாம் படிக்கிறோம் ரொம்ப ஆச்சரியமான தகவலும் கூட ஹசன் ரத்தியல்லா அவர்கள் வாழ்நாளில் இதெல்லாம் வந்து சாத்தியமா என்று நாம் நினைக்கிற அளவிற்கு செய்த காரியம் வாழ்நாளில் அவர் வியாபாரத்தை தொடங்கினார் வியாபாரம் அவருக்கு அல்லாஹுடைய கிருபையில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது பறக்கத்தை அல்லாஹ் கொட்டுகிறார் சொந்தமாக அவர் வீட்டை கெட்டுகிறார் நிறைய நிலங்களை வாங்குகிறார் நிறைய பொருளாதாரத்தை சேமித்து வைக்கிறார் எல்லாம் செய்கிறார் ஒரு நாள் திடீரென இஸ்லாமிய மாலுடைய பொறுப்பாளரை அழைத்து எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு வாக்கு விடுகிறார் எல்லாவற்றையும் நினைச்சு கூட பார்க்க முடியல எல்லாவற்றையும் வாக்கு செய்கிறார் திரும்ப முதலில் இருந்து சம்பாதிக்கிறார் இப்படி அவர் வாழ்நாளில் மூன்று முறைகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு நான்காவது முறை சம்பாதித்த பணத்தோடு தான் மரணமடைந்தார் உள்ளத்திற்குள்ளாக போக போக அவருக்கு இந்த உலகம் சாதாரணமாக தெரியும் இன்னைக்கு எதார்த்தம் பாருங்க தொழில்நுட்பம் இல்லாமல் அம்மால் இருக்க முடியல தொழில்நுட்பம் இல்லாம இருக்க முடியல தொலை சாதனங்கள் இல்லாமல் வாழ முடியல வாட்ஸ்அப் இல்லாமல் வாழ்நாள் கழியாது இல்லாமல் ஒரு நிமிடம் கூட அவருக்கு கழியாது அவரால் இருக்கவே முடியாது சில பேர் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும் வாழ்க்கை ஒரு நாளைக்கு நூறு ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறான் அவனை போய் ஏதாவது தகவல் இருக்க பார்க்கலான்னு பார்த்தா அவனுடைய அந்த போய் பார்த்தா வந்துகிட்டே இருக்கு ஒரு நாளைக்கு இருபது முப்பதா எவ்வளோ நூறு ஸ்டேட்டஸ் போட்டால் எவ்வள எவ்வளோ எவ்வளோ நேரம் ஃபேஸ்புக்கில் இருக்கிறது சும்மா இல்லை எங்கெங்கோ தேடி தேடி எடுத்து எடுத்து வாழ்நாளே இன்றைக்கி என்னவாகி விட்டதென்றால் வா வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் தொலைதொடர்பு சாதனங்களும் தொழில்நுட்பம் தான் இன்றைக்கு வாழ்க்கை ஆனால் உலகம் அதையும் மிஞ்சி கொண்டு அது மறுமைக்கான சிந்தனை அதை வளர்த்த இறையச்சி வளர்த்துக் கொள்கிறவர்களுக்கு உலகம் அற்பத்திலும் அர்ப்பம்தான் இமாம் அபு ஹனீஃபா அஹமதுல்லாஹ் அவர்கள் இமாம் அபு ஹனீஃபா மிகப்பெரிய சட்டக்கலை வல்லுனர் இஸ்லாமிய வரலாற்றில் அபுகனீஃபாவை போல ஒரு அறிஞரை பார்க்கவே முடியாது இமாம் ஷாஃபி மிக உயர்ந்த இடம் அவருடைய வரலாற்றை வாய்ப்புள்ள சகோதர்கள் படித்து பாருங்கள் எத்தனை புத்தகங்கள் எத்தனை அறிவு களஞ்சியங்களை இந்த சமூகத்துக்கு தந்துவிட்டு போன மிகப்பெரிய அறிஞர் இமாம் அபுகனீஃபாவின் வாழ்க்கை வரலாறு தமிழிலும் வந்திருக்கிறது வாய்ப்புள்ளவர்கள் வாங்கி படியுங்கள் அபுகனீஃபா அவர்கள் எந்த பொருள் வாங்கினாலும் ரெண்டு தான் ஒன்றை தர்மம் செய்தார் இன்னொருவரை பயன்படுத்துவார் அவர் சொல்லுவார் நான் பயன்படுத்துகிற பொருளுக்கு நான் தர்மம் கொடுத்த பொருளுக்கு பகரமாக இதை பயன்படுத்துகிறேன் அல்லாஹ் கேள்வி கேட்டால் நான் அதை இதற்கு பகரமாக அதை கொடுத்து விட்டேன் என்று சொல்லுவேன் இதுதான் நம்முடைய முன்னோர்களின் வாழ்வு நாம் எப்படி பயணிக்கப் போகிறோம் இறையச்சம் இடத்தில் எப்படி வந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இது மூன்றாவது பண்பு நான்காவது ஒரு பண்பு இருக்கிறது அது இறையச்சம் ஒரு மனிதனின் உள்ளத்திற்குள் வர வர புரிய ஆரம்பிக்க அவர் தீமைகளுக்கு எதிராக பேசுவார் இது இயல்பு எந்த முஸ்லீமாலும் பள்ளிவாசல் ஓரத்தில் உட்கார்ந்து திக்ரி செஞ்சுட்டு அல்லாண்டு தொழுதுட்டு போறார்ல அவருடைய இறையச்சத்தில் கோளாறு அர்த்தம் ஏண்டா இறையச்சம் வளர்ந்தாலே அனிதத்துக்கு எதிராக பேச வேண்டிய சூழல் ஏற்படும் ஒரு நபித்தோழர் அல்லாவின் துதர் சுல்லா ஐலம் இடத்துல வருகிறார் வந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் அல்லாவின் துதரே ஜிகாதி அஃபல் போராட்டங்களில் ஜிகாதிலேயே மிகச்சிறந்த ஜிகாது இது இவர் கேள்வி கேட்கிற இடம் எதுன்னு சொன்னா இந்த ஜம்ரல ஜம்ரா ஜம்ரத்துல கல்லெறியும் ஹஜ் சமயத்துல சமயத்தில் ஜம்ரத்துல கல்லெறிகிற போது வந்து கேட்கிறார் சுல்லா அவங்க அவர் கேள்வியை கண்டுக்கல கேட்டாங்க ஆனா பதில் சொல்லலை முதல் ஜம்பரத்தில் கல்லறிஞ்சாங்க அப்புறம் ரெண்டு மூணு நாட்கள் கழிகிறது மூன்றாவது ஜம்பரத்தில் கல்லறிஞ்சதுக்கு பிறகு சுல்லாஹலம் அவர்கள் அந்த கேள்வி கேட்டவர் எங்கே என்று அழைத்து என்ன அதுக்கு பின்னாடி கூடிய தத்துவம் நமக்கு விளங்கணும் அந்த ஜம்பரத்தில் கல்லறிவது என்பதே சைத்தானுக்கு எதிரான போராட்டத்தின் வழிமுறை தான் நீ ஊரில் போய் இவனுக்கு எதிராகத்தான் போராட போகிறேன்னு சொல்கிறது தான் ஜம்பரத்தில் கல்லறியதுடைய மிக முக்கியமான அடையாளம் இப்போ அவரை கூப்பிட்டு சொன்னாங்க அந்த கேள்வி கேட்டவர் எங்கேன்னு அவர் அல்லாஹின் துறை நான் தாண்டார் சுல்லாய்ஸ்லம் சொன்னாங்க அஃதல் ஜிக் லாஹி கலிமத்து ஹக்கின் அழிந்த சுல்தானின் ஜாஹிர் ஜிகாதிலேயே போராட்டங்களிலேயே மிகப்பெரிய போராட்டம் மிகச்சிறந்த போராட்டம் எதுவென்றால் அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதுதான் பேசுவதுதான் மிகப்பெரிய ஜிகாத் இஸ்லாமிய வரலாறுகளை படித்து பாருங்க முஸ்லிம் சமூகம் ஹலீஃபாவாக இருக்கிறவங்க எங்கெல்லாம் எந்த நாடுகளுக்கெல்லாம் போர் தொடுத்து போனாங்க சில நாடுகள் மீது போர் தொடுத்திருக்கிறாங்க எங்கெல்லாம் போர் தொடுத்து போனார்கள் என்றால் எந்த மன்னர் மக்களை கொடுமைப்படுத்தினானோ எந்த மன்னன் மக்களை வஞ்சித்தானோ எந்த மன்னன் மக்களை கொன்றளித்தானோ அவர்களுக்கு எதிராக எதிராகவெல்லாம் போர் தொடுத்து போயிருக்கிறாங்க அழைப்பு பணியை செஞ்சு அதுக்கு பிறகு மாறிய ஊர்கள் கொண்டு இருக்கிறது அழைப்பணி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஜிசியா வரை கட்டுங்க என்ற கோரிக்கை முன்வைப்பாங்க ஜிசியா வரை ஏத்துக்கிட்டா வேலை முடிஞ்சு போச்சு சில மன்னர்கள் அநியாயம் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்து போய் இருக்கிறார்கள் இஸ்லாமிய வரலாறு இது நாமும் இறையேச்ச நம்ம இடத்தில் வந்திருக்கிறது என்றால் அனிதத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் ஒருவர் வந்தார் உடைய மரணம் எவ்வளவு கொடுமையான ஒரு மரணம் பதினாறு வயசு பையன் இறந்து போயிட்டான் நம்ம புள்ள இறந்திருந்தா நம்ம சும்மா இருந்திருப்போமா இப்போ தமிழகத்தில் இந்த மதசார்பற்ற சக்திகள் என்கிறவர்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என்று ஒரு சில செய்திகளை செஞ்சிட்ருக்கிறாங்க ஆதங்கம் என்னவென்றால் எததுக்கெல்லாமும் இந்த ஐக்கிய ஜமாத்தெல்லாம் கூடுது முஸ்லீம் இயக்கங்கள் எல்லாம் கூடுறோம் ஜுனைதின் மரணம் ஜுனை ஜுனைதோடு தொடர்ந்து ஜுனைதோடு தொடர்படுத்தி முப்பது மரணங்கள் இந்தியாவில் வெறும் இந்த மாதிரியான மாட்டுக்கறி பிரச்சனைக்காகவே கொலை செய்யப்பட்டவர்கள் பழனியில் கூட இப்போ சமீபத்தில் இந்த பிரச்சனை வந்துருச்சு பக்ரீத் வரப்போது எப்போ வேணால் நம்ம ஊருக்கு வரும் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதிர்த்து நிற்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த என்ன குரல் கொடுத்தோம்னா ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டது தவிர ஃபேஸ்புக்கில் வெறும் தகவலை பதிவு செஞ்சுருக்கமே தவிர எந்த குரலும் கொடுக்கல ஒரு வேலை நம்ம சொல்கிறோமே சென்னை குலுங்கியது கும்பகோணம் குலுங்கியது தஞ்சை பதறியது அப்படி ஒரு அப்படி ஒரு திறள் இந்த இந்த கொலைகளுக்கு எதிராக கிளம்பி இருக்கணும் ஆனால் ஒன்றுமே கிளம்பல இப்போ இந்த அநியாயக்கார ஆட்சியாளர்களை பார்த்து யாரு பயப்புறாங்களே இல்லையோ நம்ம பயந்து நடுங்கி கோழைகளாகத்தான் வீட்டுக்குள் அடங்கி கிடக்கிறோம் அதை அறிவு சார்ந்து சட்ட ரீதியாக ஜனநாயக முறைப்படி போராடுவதற்கு அதை எடுத்து போவதற்கு நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு தாயில்லா பிள்ளையை போல தலைவன் இல்லாத சமூகமாக தமிழ்நாடு இருப்பதை போல தலைவர்கள் இல்லாத அல்லது தலைவித்துவம் இல்லாத சமூகமாக இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது எத்தனை பிரச்சனை பிரியாணி திங்கிற காட்டுற கவனம் பிரியாணி சாப்பிட்றத காட்டுற கவனம் நம்முடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றுவதில் காட்டுகிற கவனம் தமிழகத்தில் நடக்கிற இந்தியாவில் நடக்கிற பிரச்சனைகளை நாம் கண்கொண்டு பார்ப்பதில்லை இந்த கதிராமங்கலத்தில் ஒரு குரூப் கத்திக்கிட்டே இருக்கிறான் விவசாயிகள் போய் டெல்லியில் போய் போராடினா நாற்பது நாள் குட்டிக்கரை அடித்தான் அம்மனமாக அழைஞ்சான் அற நிர்வாணமாக போனான் தாலி அறுத்தான் மொட்டை அடித்தான் பாதி மீசி அடைச்சான் எ சிறுநீர் குடித்தான் போராட்டம் இத்தனை போராட்டம் நடந்தும் முஸ்லீம் அமைப்புகள் இயக்குங்கள் மக்கள் ஒரு சில பேர் அறிக்கை கொடுக்குறாங்க இந்த அறிக்கையை வச்சு என்ன செய்ய அறிக்கை கொடுத்தார் வரும் அவ்வளோதான் எந்த புரட்சியும் எழுச்சியும் இதன் மூலமாக கிளம்பவே கிளம்பாது மக்கள் இன்றைக்கு தயாராக மாறுகிறார்களோ அன்றைக்குத்தான் எழுச்சி கிளம்பும் மக்கள் எல்லாம் ஆமாவிகளுக்கு வேற வேலையே இல்லை எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார் இந்த சிரியால் நடக்கிற பிரச்சனையை பத்தி பேசும்போது இவருக்கு எப்ப பார்த்தாலும் இதே தாங்க இது சீன தமிழரை பத்தி பேசுற மாதிரி ஆ உண்ட சிரியா பத்தி பேசிட்டு இருக்காங்க அல்லது எஜிப்தை பத்தி பேசுறாங்க முஸ்லீம் எங்கு பாதிக்கப்பட்டாலும் சாமானியர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் ஒரு குரலையாவது நாம் எழுப்பியாக வேண்டும் நம்முடைய கடமை இரையச்சம் இருக்குன்னா

மஹஜபீர் என்கிற ஒரு பெண்ணை அநியாயமாக ஒரு ஆட்சியாளர் கொடுமைப்படுத்தினான் அவளை சிறைபிடிக்க போனான் என்பதற்காகவே அந்த போர் தொடங்கப்பட்டு ஜெருசலம் கைப்பற்றப்பட்டது பனு குறைலா பனுரதியில் போன்ற கூட்டங்கள் ஏன் விழுந்து அடித்து துரத்தப்பட்டதென்றால் ஒரு முஸ்லீம் பெண்ணின் ஆடை அவிழ்த்தான் வரலாறு படியுங்கள் வரலாறு படித்து பார்க்கலாம் ஒரு பெண்ணு ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற போது அந்த பெண்ணுடைய கீழாடையை ஒருவன் வந்து ஒரு கம்பளை கட்டி வச்சிட்டான் எழுந்தாங்க கலந்துருச்சு அதை பார்த்து ஒரு முஸ்லீம் சகோதரர் வீர் கொண்டு எழுந்து அந்த யூதலை வெட்டி விட்டார் பதிலுக்கு அவர் இவரை வெட்டினாரு போர் மூண்டது ஊற விட்டு அவர்களை யூதர்களை அடித்து துரத்தினார்கள் சொல்லாஸ் அவர்கள் ஒரு மரணம் அல்லது ஒரு கொலை அல்லது ஒரு சம்பவம் தான் மிகப்பெரிய புரட்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக அமைந்திருக்கிறது முஸ்லீம் சமூகம் இன்னும் வேடிக்கை மட்டுமே பார்க்கிறது அல்லது தனக்குள்ளே ஒருவர் நேரம் போட்டு இருந்தாரு அங்கு முஸ்லீம்களை கொலை செய்வதற்கு இஸ்லாமியர்களை அழிப்பதற்கு மக்களை கொடுமைப்படுத்துவார்க்க கொடுமைப்படுத்துவதற்கான திட்டம் இஸ்ரேல் திட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது நமது சமூகம் சமோசாவையும் டீயையும் குடிச்சிட்டு பக்ரீத்துக்கு கொம்புல ஆடு வாங்குவோமா அல்ல இத்தனை கிலோல ஆடு வாங்குவோமான்னு பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நம்முடைய சமூகத்தினுடைய யதார்த்தம் இறையச்சம் அவருடைய உள்ளத்திற்குள்ளாக வந்தால் நிச்சயம் அவருடைய உள்ளம் என்றைக்கும் அமைதியாக இருக்காது போராட தூண்டிக்கொண்டே இருக்கும் அல்லாஹின் துல்லாஸ் சொல்கிறார்கள் எந்த சமூகம் அநீதம் நடந்தும் தவறு குற்றங்கள் நடந்தும் அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறதோ கவனமாக இரு கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் 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 அல்லாஹு யாருக்கும் குறிப்பிட்டு வேதனை இறக்க மாட்டான் எல்லோருக்கும் பொதுவாகத்தான் வேதனை இறக்குவான் என்று சல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க எனவே இறையச்சத்தை நாம் உணர்ந்து அந்த இறையச்சத்தின் அடையாளங்களை புரியக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் என்னையும் உங்களையும் அருள் அருள்புரிவானாக இன்னும் மூன்று அடையாளம் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய ஜுமாஷா அதை பற்றிய தகவலை பார்க்கலாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் என்னுடைய உங்களுடைய சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து அருள் என்னுடைய உங்களுடைய குற்றங்களை பொறுத்து அருள் புரிவானாக நாம் செய்யக்கூடிய நல்லங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கான நிரப்பமான கூலியினை ஈடு உலகிலும் தந்தல் புரிவான் ஆக்குவானாக யாழ்லா எங்களை வாழுகிற போது உண்மை முஸ்லீமாக வளர்ச்சை மரணிக்கிற போது உண்மை முஸ்லீமாக மரணிக்க நாளை மறுமையில் எழுப்புகிற போது முஸ்லீமான மூமினான ஆண் பெண் கூட்டத்தாரோடு எங்களை எங்கள் அனைவரையும் எழுப்பி எங்களுக்கே உரிய சொர்க்கத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தல் உரிவாயாக ஏ ஐயு உள்ளது நாமத்தக்குல்லா கோலு கவுலர் சதீதா யுசுலக்கும் அமாலக்கும் எஃபிலக்கும் துணுபக்கும் ஒமை யுத்தியுல்லா ரசூலகு ஃபகது ஃபாசோ